फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே பன்னீர் ரெடி பண்ணி அதில இருந்து ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு அந்த வீடியோல சொல்லி தந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்களும் வீட்ல ஒரு சூப்பரான குலாப் ஜாமூன் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த குலாப் ஜாமூன் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திரலாம் இது பண்றதுக்கு 1 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கிறேன் அப்புறமா 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் தேவைப்படும் இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம பாலை ஊத்திடலாம் வினிகருக்கு பதிலா நீங்க வந்து எலுமிச்சை பழத்தோட சாறு கூட எடுத்துக்கலாம் எலுமிச்சை பழ சாறு எடுக்கறீங்கனா அதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பாலை நம்ம வந்து பாயில் பண்ணிடலாம் பால் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி மட்டும் கொதிச்சு வந்தா போதும் கொதிச்சு வந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணி அப்படியே அதை 10 நிமிஷத்துக்கு சூடாறிறதுக்கு விட்டுருங்க 10 நிமிஷம் மட்டும் விட்டா போதும் அதுக்கு மேல விடவேண்டாம் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு இதுல வந்து ஒவ்வொரு டீஸ்பூனா வினிகரை வந்து சேருங்க ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விடுங்க வினிகர் சேர்த்த உடனே பால் வந்து கொஞ்சம் திரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிரும் நல்லா mix பண்ணிக்கிட்ட அப்புறமா திருப்பி 1 டீஸ்பூன் வினிகர் சேக்கறேன் மறுபடியும் இத நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ பாத்தீங்கனாவே தெரியும் பால் வந்து ஓரளவுக்கு நல்லாவே திரிஞ்சு வந்துடுச்சு இன்ன 1 டீஸ்பூன் வினிகர் மட்டும் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க பால் வந்து திரிஞ்ச அப்புறமா அதை ரொம்ப நேரம் அப்படியே விட்டற கூடாது அப்படி நம்ம விட்டுட்டோம்னா பன்னீர் வந்து நல்ல ஹார்ட் ஆயிரும் அதனால நம்ம வந்து பால் திரிஞ்ச உடனே ஒரு பவுல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கோங்க அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை வந்து ஊத்திரலாம் இப்போ நம்ம வந்து அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துறலாம் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிர கூடாது இந்த தண்ணியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதனால இத நம்ம வந்து சப்பாத்தி மாவு இல்ல குழம்பு ஏதாவது பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பன்னீர் மட்டும் தனியா கடச்சிடுச்சு இதுல வந்து கண்டிப்பா வினிகரோட ஸ்மெல் இருக்கும் இந்த ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமா குளிர்ந்த தண்ணிய ஊத்தி இத அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பா இத வந்து பச்சை தண்ணியில வாஷ் பண்ணனும் இல்லாட்டி நம்ம ரசகுல்லா பண்ணும்போது அதுல வினிகர் ஸ்மெல் வரும் நீங்க எலுமிச்சை பழ சாறு சேக்கறதா இருந்தாலும் சரிதான் கண்டிப்பா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணிய ஒரு வாட்டி வடிகட்டிக்கிட்டேன் மறுபடியும் அந்த பன்னீர்ல இன்னொரு வாட்டி தண்ணி ஊத்தி இத வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கிட்ட அப்புறமா அந்த தண்ணியை நல்லா கையால இந்த மாதிரி புளிஞ்சுக்கோங்க அது நல்லா சூடா தான் இருக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு புளிஞ்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல நான் இந்த மாதிரி ஒரு அரிப்பு வைக்கிறேன் இது மேல நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீரை இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சிட்டு இது மேல ஒரு வெயிட் போட்டுக்கோங்க உங்க வீட்ல ஏதாவது சின்ன உரல் இருந்துச்சுனா அதை வச்சுக்கலாம் இல்லாட்டி ஏதாவது இரும்பு பாத்திரம் எது வேணாலுமே நீங்க வச்சுக்கலாம் அதுல வெயிட் இருக்கணும் அவ்வளவுதான் வெயிட் வச்சி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க 1/2 hour-க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா பன்னீர்ல இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே போயிடும் பன்னீர் நல்லா சூப்பரா நமக்கு கிடைச்சிரும் இத இப்போ ஒரு பிளேட் வச்சிட்டு அதல அந்த பன்னீரை நம்ம மாத்திடலாம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா இந்த பன்னீரை நீங்க வந்து கிரேவி பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராவே இருக்கும் இத இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுறலாம் நம்ம இப்ப ரசகுல்லா பண்றதுனால நம்ம இத உதுத்து தான் பண்ணனும் நீங்க கிரேவி பண்றதா இருந்தா இத கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸா யூஸ் பண்ணிக்கலாம் இத இந்த மாதிரி கையால நல்லா மசிச்சி விடுங்க இத ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் நீங்க நல்லா பிசைஞ்சி எடுக்கணும் அப்பதான் ரசகுல்லா வந்து நல்லா சாஃப்ட்டா ஜூசியா உடைஞ்சி போகாம நமக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பா நீங்க இத வந்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கையால நல்லா அமத்தி பிசைஞ்சிக்கோங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிசையும் போது அது நல்லா சேர்ந்து நல்லா சாஃப்ட் ஆகி வரும் இப்போ உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் தெரியும்ல அது எவ்வளவு அழகா சூப்பரா சேர்ந்து வருதுன்னு
இப்போ நம்மளோட டோ வந்து ரெடி ஆயிடுச்சு ரசகுல்லா பண்றதுக்கு. இத வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் இதை பிசைய முடியலைன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 இல்லை 3 செகண்ட் மட்டும் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால அதை வந்து ஒரு 2 இல்லை 3 செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ இந்த மாதிரி கையில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கைக்குள்ளே வச்சு அழுத்திட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராக் இல்லாத ரசகுல்லா கிடைக்கும். கையில் இந்த மாதிரி லைட்டாக அழுத்திட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு உருண்டை ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிராக் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும். இப்போ எல்லா ரசகுல்லா உருண்டையும் ரெடியாக இருக்குது. நான் ஒரு சில இதை மட்டும் ஃப்ளாட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதை வச்சு ரஸ்மலாய் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்ச அப்புறமா இதில் வந்து ரசகுல்லாவை சேர்த்துருங்க. சேர்க்கும்போது கொஞ்சம் மெதுவாக கவனமாகவே சேர்த்துக்கோங்க. ரசகுல்லாவை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அதை வேக விடுங்க. 20-25 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா உள்ளெல்லாம் குக் ஆகி அந்த சுகர் சிரப்பு உள்ள இறங்கி நல்லா சாஃப்டாகி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட சைஸ் வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட ரசகுல்லா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இனிமேல் ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். பார்த்தீங்களா நம்மளோட ரசகுல்லா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த ரசகுல்லாவை யூஸ் பண்ணி நம்ம ரஸ்மலாய் கூட பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரஸ்மலாய் எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.